எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய் வந்திருக்கிறோம். எங்களை மறைத்து நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்தின் மூலம் மிக மனத்தாவும் கேட்க நல்ல தகப்பனே, ஆமே. இந்த வார பாடத்தின் தலைப்பு என்ன? பின்னணி கதை. எந்த கதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? யாரை பற்றி படிக்க போகிறோம் இந்த வாரம்? பாடம் படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? யாரை பற்றி படிக்க போகிறோம்? ஆமாம், இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதற்கு முன்னதாக கடந்த 2 வாரங்களாக யோவான் எதுக்கு இந்த புத்தகத்தை எழுதினார், எதற்காக சுவிசேஷத்தை சொன்னார் என்பதை நாம் கடந்த 2 வாரமாக படித்தோம். இப்பொழுது இயேசுவானவர் யார், இயேசுவானவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்பொழுதிருந்து இருக்கிறார், அவர் நமக்காக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை யோவான் என்ன சொல்கிறார், 1 அதிகாரத்திலிருந்து அவர் 300 நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு விளக்கம் அளிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையை தேவனாக இருந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இயேசு சிருஷ்டிப்புக்கு காரணக்கர்த்தராக இருந்தார் என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பின்னணி கதையிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், படிப்படியாக பார்க்க போகிறோம் என்பதை என்ன செய்கிறேன், நான் உணர்த்துகிறேன். முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் ஆதியிலே தெய்வீக லோகாஸ் எல்லாம் என்ன அர்த்தம், வார்த்தை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து, இங்கே யோவான் 1 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை ஒரு மேசியாவாகவோ ஒரு கிறிஸ்துவாகவோ யோவான் விவரித்து சொல்லவில்லை, மாறாக அவர் வார்த்தை என்று சொல்லுகிறார். வார்த்தை என்றால் யார் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை என்று சொல்லும்போது என்ன செய்கிறோம், நமக்கு கொஞ்சம் புரியக்கூடிய தன்மை குறைவாக இருக்குது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சரி, வார்த்தை என்றால் யார், முதலாவதாக பார்க்கிறோம். வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருந்தார்? தேவனோடு இருந்தார். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது. அப்படி என்றால் ஆதியிலே அப்படின்னா சிருஷ்டிப்பு படைக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தாரா? அவரை அல்லாமல் உலகம் உண்டாகவில்லை என்று வேதாகமும் கூறுகிறது. அப்படி என்றால் இயேசுவை வைத்து தான் இந்த சிருஷ்டிப்பு அனைத்தும் என்ன செய்யப்பட்டிருக்குது, உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்படி என்றால் வார்த்தை என்றால் ஒரு பொருளா இல்லை, நபர், ஒரு நபரை குறிக்கிறது. நபர் என்றால் யார், தேவனுக்கு இரண்டாவதாக ஒரு நபரை குறிக்கிறது தான் இயேசுவானவர், அதான் வார்த்தை என்று என்ன செய்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இந்த வார்த்தை ஆதியிலே படைக்கும் பொழுது இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் மூலமாக இயேசுவானவர் ஆனால் இயேசு படைக்கப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இங்கே வார்த்தையானது ஒரு தெய்வீக தன்மையை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இயேசு தேவன், அவர் பிதாவல்ல, ஆனால் அவர் தேவனுடைய தெய்வீக குமாரன், தேவத்துவத்தின் 2வது நபராக இருந்தார். முதல்ல வந்து இதை உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது இயேசுவானவர் கூட இருந்தார் என்பதை பார்க்கிறோம். 2வதாக தேவனுடைய மடியில் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். இப்படி அளவுக்கெட்டாத ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, நமக்கு எவ்வளவுதான் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் வார்த்தை என்றால் என்ன அப்படின்றதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம். வார்த்தை என்றால் யார், இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதிலிருந்து இருக்கார், ஆதியிலிருந்து இருக்கிறார். ஒரு சிருஷ்டிப்பு உண்டாக்கப்படும் பொழுதுலேருந்து இயேசுவானவர் இருந்து கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அவர் ஒரு நபரா, பொருள் அல்ல, அவர் பிதாவுக்கு அடுத்தானவர் என்பதை பார்க்கிறோம். பிதா குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பதை வேதம் சொல்லுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு தெய்வீக தன்மைதான் இந்த வார்த்தை. வார்த்தையானது இயேசு கிறிஸ்து என்பதை தெல்ல தெளிவாக யோவான் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அனைத்து உலகமும் என்ன பண்ணுகிறது, அனைத்து உலக மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, யோவான் ஒரு வார்த்தை என்று சொல்கிறார். அப்படி என்றால் வார்த்தை என்றால் அவர் தேவன் அல்ல, ஒரு மனிதனாகத்தான் வந்தார். இயேசுவானவர் ஒரு மனிதன் என்று தான்
அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் நம்பினாலும் நீங்களும் நானும் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்து ஒருவரே, அந்த வார்த்தை ஒருவரே தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிப்பதற்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, கிறிஸ்து முற்றிலுமே தேவன் என்பது ஏன் நம் இறையில் கருத்தில் முக்கிய பங்காக உள்ளது? இயேசு சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவராக இருந்தால் நாம் எதை இழந்து போவோம்? ஒரு மனிதனாக வந்தார்னு வச்சுக்கோங்க, நம்ம எதை இழந்து போவோம்? ரட்சிப்பை இழந்து போவோம். பதிலை ஓய்நாளில் பகிருங்கள். கிறிஸ்து நித்திய தேவன் என்பது நம் விசுவாசத்துக்கு ஏன் முக்கியமாக இருக்கிறதனை என்ன செய்ய வேண்டும், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது நித்திய காலம் முதல் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடன் இருந்தார். அவர் தேவனுடைய சொருபம். யாருடைய சொருபம்? இயேசுவானவர் யாருடைய சொருபம்? தேவனுடைய சொருபம். அவரது மேன்மை மகத்துவத்தின் சொருபம், அவருடைய மகிமையின் பிரகாசம் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது வார்த்தை என்ற தலைப்பின் கீழ் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை என்றால் யாரு? இயேசுவானவர். ஆனால் யோவான் முதல் அதிகாரத்திலே யோவான் வந்து மேசியா கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் இல்லாமல் இந்த உலகம் உண்டாகவில்லை. அப்படி என்றால் வார்த்தை என்பது ஒரு பொருள் அல்ல, ஒரு நபர். அவர் யார் என்றால் தேவனுடைய குமாரன் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாம்சமாகிய வார்த்தை, அந்த வார்த்தை இந்த உலகத்தில் என்ன இருந்துச்சு, எப்படி ஆண்டவர் வந்து உண்டாக்கினார், ஒரு மனிதனாகவே வந்து என்ன செய்தார், மாம்சத்தில் அவர் என்னதை பிறந்தார். வார்த்தை என்றுதான் இயேசுவானவரை யோவான் குறிப்பிட்டிருந்தாலும் அவர் என்னெல்லாம் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டு உலகத்தை ஒரு மனிதன் குறிப்பிடுகிறார் ஒரு தத்துவத்தால். இதற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. மேல் உலகம் இருக்கிறது, அது ஒரு உலகம், இது ஒரு உலகம், இது அழிந்துக்கூடிய ஒரு மாறக்கூடிய ஒரு உலகம் என்று ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார். ஆனால் மேல் உலகத்தை அவர் விரிவாக சொல்லவில்லை, ஏனென்றால் அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கப்படப்பவும் இல்லை. ஆனால் இயேசுவானவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அந்த உலகத்தை விட்டு பரலோகத்தை விட்டு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக வந்தார், ஏன், யாருக்காக, ஏன் வந்தார், இந்த மாம்சமாகிய வார்த்தை யாருக்காக வந்தார் சொல்லுங்கள், அமைதியாக இருக்கீங்க, யாருக்காக வந்தார், நமக்காக வந்தார். ஏன் வந்தார்? நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக வந்தார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை இன்னுமாக அதிகரிக்கவே தேவன் நமக்காக வந்தார் என்பதை பார்க்கிறோம். பாவம் வந்ததினால் தேவனுக்கும் நமக்குள்ள உறவு பிரிந்திருந்தது என்பதை பார்க்கிறோம் பாவம் வந்த பிறகு. ஆனால் இயேசுவானவர் எதற்காக வந்தார், தேவனுக்கும் நமக்குள்ள உறவை பலப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே நமக்காக இரத்த சிந்தக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மையோடு நமக்காக வந்தார் என்பதை பார்க்கிறோம். மாம்சமாகிய வார்த்தை. லோகாஸ் என்பது ஒரு நபர், அவர் மாம்சமாகி நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் லோகாஸ் நித்திய தேவனை குறிக்கிறது. அவர் காலமும் இடமும் உடைய பூமிக்கு வருகிறார், பேசுகிறார், செயல்படுத்துகிறார், மனிதர்களோடு தனிப்பட்ட வகையில் தொடர்பு கொள்கிறார். நித்திய தேவன் நம்மை போல் ஒரு மனிதனாக மாறினார். கடைசியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு நபராக அனுப்புகிறார் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசுவார், என்ன பேசுவார், ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்கள், நான் உங்களோடு வாசம் பண்ணுகிற விரும்புகிறேன் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் வாசம் பண்ணுதல் என்றால் என்ன? கூடாரத்தில் தங்குதல், நம்முடைய கூடாரமாகி இருதயத்தில் தங்குவதற்காக இயேசுவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மளோடு அவர் உறவாடினார். இந்த உலகத்தில் வந்தபோது அவர் அமைதியாகவில்லை, நம்மளோடு உறவாடினார், செயல்படுத்தினார், நம்முடைய மனித வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். வார்த்தை என்றால் ஒரு நபராக அவர் என்ன செய்தார், ஒரு செயல்படுத்தி காட்டினார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். யோவான் இங்கே எழுதியிருப்பன் பற்றி அர்த்தம் பற்றி தியானிங்கள். சிருஷ்டிகராகிய தேவன் தாமே நம்மில் ஒருவராக ஒரு மனிதனாகி நம் மத்தியில் வாழ்ந்தார்.
அவர் நமக்காக மரிக்கவும் செய்தார், மரிச்சாரா, வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார், அவருடைய மாதிரியை நமக்கு என்ன செய்தார், பின்வைத்து போனார். அது மாத்திரமல்ல நமக்காக மரிக்கவும் செய்தார். மனிதர் மேல் தேவன் வைத்துள்ள அன்பின் உண்மை பற்றி இது என்ன சொல்கிறது, இந்த அன்பை விளக்க நம்மளால் முடியாது. அதற்கு ஆழம் அகலம் உயரம் எவ்வளவு என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அன்பை தேவன் எப்படி படுத்தினாரா என்றால், இந்த உலகத்தில் அவரை தந்துருளி நம்மேல் அன்பு கூறினார் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவான ஒரு அன்பை நம்ம தேவனிடத்தில் காண முடிகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த அற்புதமான உண்மை நமக்கேன் அதிக ஆறுதலை கொடுக்க வேண்டும்? மனிதனால் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது, மனிதர்களால் நம் பாவத்தை மன்னிக்க முடியாது, மனிதர்களால் எதையுமே செய்ய முடியாது. நாம் ஒரு விஷயத்தை போய் நம்ம மனிதர்கிட்ட கேட்டால் ஒழிய, இந்த உலக நடைமுறைக்கில் கேட்டால் ஒழிய அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் யாரால் மாத்திரம்தான் முடியும்? நம்மை படைத்த தேவனால் மாத்திரம்தான் முடியும். அந்த ஒரு ஆறுதல் நமக்கு நீண்ட காலமாக கொடுக்கப்பட்டிருக்குது, நித்திய காலமாக நமக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லை என்பதை பார்க்கிறோம். அடுத்த பாடத்தை பார்ப்போம். வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் செவி கொடுக்காததும். வார்த்தை ஒளியாக வந்தது. எங்கே ஒளியாக வந்தது? நமக்காக ஒளியாக வந்தது. ஏன் ஒளி நமக்கு தேவைப்படுகிறது? ஏன் நமக்கு ஒளி தேவைப்படுகிறது? இருட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா ஒளி இருக்குமா? இருட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? வீட்டில் வந்து கரண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கலைன்னா நம்ம கரண்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம், இருட்டுக்குள்ளே உட்கார முடியுமா? ஃபேன் இல்லாமல் 5 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியுதா? லைட் இல்லாமல் இருக்க முடியுதா? எந்த ஒரு வேலையை என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்துக்கே, இந்த உலகத்துக்கு நடைமுறையில் நடக்கிற ஒரு வெளிச்சத்துக்கே இவ்வளவு நம்ம வந்து யோசிக்கும் போது, நம் வாழ்க்கை இருண்டு கிடப்பதற்கு எந்த ஒளி அவசியமாக இருக்கிறது? எந்த ஒளி அவசியமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஒளி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், இருளில் நடக்காதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் கொடுப்பதும் என்றால், அந்த ஒளியை நாம் ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் சொன்னார், நான் கிறிஸ்துவ மார்க்கத்தில் நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏனென்றால் சூரியன் உதித்திருக்கிறது, ஒரு சூரியன் காலையிலே உதிக்கிறது. அதற்கு காரணம் அதை நான் பார்ப்பது மட்டுமல்ல, அதன் மூலம் அனைத்தையுமே பார்க்கிறேன். நல்லது தானே? ஒரு சூரியன் வெளிச்சம் வந்து, ஒரு உலகம் வந்து சூரிய வெளிச்சம் இல்லாமலே இருந்தால் இருட்டுக்குள்ளே அந்த உலகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு சூரிய ஒளிச்சம் வந்து காலையிலே விடிகாலையிலே வந்து நமக்கு வெளிச்சத்தை தருகிறது என்றால், அந்த வெளிச்சத்தின் மூலம் உலகத்தை நாம் ரசிக்கிறோம், பார்க்கிறோம், அதன் மூலம் எல்லாவற்றையும் காண்கிறோம், இந்த சூரிய வெளிச்சம். அப்படி என்றால் என் இருண்டு போன இந்த வாழ்க்கைக்கு எது மிக மிக அவசியமாக இருக்கிறது? சூரியனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எப்படி இந்த உலகத்துக்கு சூரிய ஒளி எப்படி அவசியமாக இருக்கிறதோ, என்னுடைய இருண்ட வாழ்க்கைக்கு தேவனுடைய ஒளி, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை நான் நம்பி அந்த ஒளியை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய இருண்ட வாழ்க்கை நீங்கி என்னுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்கள் பிரகாசிக்க செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுனுடைய ஒளி என்னிடத்தில் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? பிரகாசமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதை மற்றவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள். அப்படி என்றால் இயேசுவின் ஒளியை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருண்ட வாழ்க்கைக்கு எது அவசியமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் இயேசுனுடைய ஒளி பிரகாசிப்பதற்கு, என்னிடத்தில் முதலாவது பிரகாசிப்பதற்கு என்னுடைய இருண்ட இதயத்தை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும்? தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்தேன் என்றால் அந்த ஒளி என்னிடத்திலும் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். மற்றவர்களிடத்தில் மற்றவர்களும் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார்.
மாம்சத்திலே வந்தார், அவர் சொந்த ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வர்த்தகரமான விஷயம் அப்படிதானே, அவர் சொந்த ஜனங்களே அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் பவுலாரும் கூட வலியுறுத்துகிறார். யாருக்காக அவர் வந்தாரோ அவர்களே அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறச்சாதிகர்களோடு சேர்ந்து யூதர்கள் என்ன செய்தார்களாம், இயேசுவை விசுவாசித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதற்காக புறஜாதியர்களாக நாம், இஸ்ரவேலின் புறஜாதியர்களாக நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மற்றவர்கள் நம்மளை இது பண்ணுகிறார்கள் என்பது பெருமை பாராட்டுவதற்கு இடமில்லை என்பதை பவுலார் வலியுறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு புறஜாதியர்களுக்கு அநேக அற்புதத்தை அங்கே காட்டினார் என்பதை, செய்து காட்டினார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை அடைந்தது, தேவனுடைய நாம மகிமை அடைந்தது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுதான் அந்த சுவிசேஷத்தின் முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் இடையே இணைப்பாக இருக்கிறது. ஒரு முடிவுரை ஆரம்பித்த யோவான், வார்த்தை என்று ஆரம்பித்த யோவான், அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கிறார், ஒரு இணைப்பை காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும், இதைத்தான் எழுதியதாக யோவான் என்ன செய்கிறார், இங்கே சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். முகவுரையும் இறுதியுரையும் ஒரு விதத்தில் ஒரே கருத்தை தான் கூறுகின்றன. அத்தொடர்பு தான் யோவான் எழுத சுவிசேஷத்தின் முக்கிய இலக்கும் கூட. அதாவது இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மூலம் மக்கள் இரட்சிக்கப்படுகிறார்கள். முதல் எனக்கு வந்து ஒளி அவசியம். ரஜினாமா நீங்கள் சொல்லுங்கள், இருட்டின வீட்டில் உட்காந்துருப்பீங்களா, எவ்வளோ நேரம் உட்கார முடியும், 6 மணி வரைக்கும், இப்போல்லாம் சாயங்காலம் 5 மணிக்கே இருட்டுகிறது, இருட்டுக்குள்ள உட்காந்துருப்போமா, லைட்டு வேணுமா வேணாமா, எனக்கு டிவி ஆன் பண்ணிடணும். அது இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது, நிறையா பேர் யோசிப்பாங்க. நமக்கு இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒளி அவசியம், உலக நாடக முறைக்கு ஒளி அவசியம். அதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு எந்த ஒளி அவசியம், எந்த ஒளி அவசியம், இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி அவசியமாக இருக்குது. ஏனென்றால் அந்த ஒளியானது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். நித்திய ஜீவன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு அந்த ஒளியை பிரகாசிப்பதற்காக தேவன் நம் இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும். இருதயத்தில் வாசம் பண்ணால் ஒளிய மற்றவர்களுடைய இருண்ட வாழ்க்கையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. ஏனென்றால் மொதல் என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு என்னுடைய ஒளி அவசியம் தேவைப்படுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி அவசியமாக இருக்குது என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய மகனாக மகளாக மாறிய மூலம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கு, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களே, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வாழ்க்கை, அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம நம்பிக்கை எங்கே வச்சுருந்தோம், இயேசு கிறிஸ்து வந்து தெரியாமல் இருந்த காலத்தில், அறியாத காலத்தில் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளால் ஒருவனும் தேவனிடத்தில் சேரவே முடியாது. முதல்ல தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்ளும். அவர் ஏற்றுக்கொள்வதன் மூலம் பிதாவை நாம் என்ன செய்கிறோம், கண்டடைகிறோம். ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னிடத்தில் வராதவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டது. நானே மெய்யான ஒளி. நீ பிதாவினிடத்தில் வருவதற்கு எது முக்கியமாக தேவைப்படுகிறது, நானே மெய்யான ஒளி. இந்த ஒளியில் பிரவேசிக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பிதாவை காணாமல் இருக்கவே முடியாது. அப்படி என்றால் பிதாவினிடத்தில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து என்பதை நான் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சரி, அடுத்த பாடத்துக்குள் கடந்து செல்வோம். மீண்டும் வருகிற கருத்துக்கள், நம்பிக்கை அவம்பிக்கை, ரெண்டு பிரிவினரை பற்றி இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே, நம்பிக்கையோடு வந்தவங்க ஒரு பிரிவினர், அவநம்பிக்கையோடு இருந்தவங்க ஒரு பிரிவினர். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்னு இந்த பாடத்தில் முடியல பார்ப்போம். முதல்ல நம்பிக்கையோடு வந்த பிரிவினர் யாரெல்லாம், பாடத்தை படிச்சிங்களா, சொல்லுங்கள், நம்பிக்கையோடு வந்த பிரிவினர் யார்,
முதல் பிரிவினர் யார்? வேகமாக சொல்லுங்கள். யோவான் ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கார். யார் யார்? சரி, நிக்கதோம். அப்புறம் நிக்கதோம் தான் அவங்க சொன்னாங்க. சரி, அடுத்து அதில் போட்டிருக்காங்க பாருங்க, சீடர்களில் 11 பேர். அழைச்சோடனே வந்தாங்களா? சீடர்களை அழைத்த உடனே 11 பேர் வந்தாங்க. இரண்டாவது நிக்கதோம். அவர் மெதுவாகத்தான் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் வந்துட்டார், ஆண்டவர் இடத்துல வந்துட்டார். மூணாவது கிணற்று அருகே வந்த ஸ்திரீ. அவர் சொன்ன வார்த்தையின் மூலம் உடனடியாக அவர் என்ன செய்தால், தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள் என்பதை பார்க்கிறோம். பிறவி குருடன். நீ பேசுறது யாருன்னு தெரியல, ஆண்டவரே நீங்கள் யாருன்னு சொன்னால் தான், இயேசு கிறிஸ்துன்னு சொன்னானே உடனடியாக விசுவாசித்து பணிந்து கொண்டார். சரியா? பிறவி குருடன். இவங்கெல்லாம் முதல் கேட்டகரி. யார்? இவங்க தான் முதல் பிரிவினர், நம்பிக்கையோடு வந்தவங்க. என்ன எதுன்னு கேள்வி கேட்காம வந்த பிரிவினர். சரி, இரண்டாவது பிரிவினர் யார்? பரிசேயர்கள், சதிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், 5000 பேரை போஷித்த அற்புதத்தை அனுபவித்த மக்கள், அவர் அற்புதத்தை பார்த்தும் பின்தங்கினவர்கள். அடுத்து இயேசுவின் சீடர்கள் ஒருவனாகிய இவங்களுக்கெல்லாம், இவங்க எப்படிப்பட்ட பிரிவினர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ஆண்டவர். அப்படிதானே? ஒரு வாய்ப்பு கொடுத்துமே அவங்க என்ன செய்யலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கவில்லை. ஏன் ஏன் அவங்ககிட்ட எதெல்லாம் உள்ளே இருந்துச்சு? இப்போ யூதாஸ் காரியத்தையும் பேதுருவையும் எடுத்துக்கிடுவோம், ரெண்டு பேரையும் எடுத்துக்கிடுவோம். பேதுரு வந்து சேவல் கூவுக்கு முன்னதே மறுதளிப்பா என்று சொன்னார். உடனடியாகவே என்ன செய்தார்? மறுதளித்தார். உடனடியாகவே அவர் கண்கள் கலங்கியது. ஆண்டவருடைய பார்வை அவருடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கும் பொழுதே அவர் என்ன செய்தார்? அங்கே மனந்திரும்பி ஏற்றுக்கொண்டார் பார்க்கிறார். இது முதல் வாய்ப்பு. முதல்ல வாய்ப்பு கொடுக்கும் போதே என்ன செஞ்சிட்டார்? பேதுரு ஏற்றுக்கொண்டார். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணார்? அவர் வந்து யோசித்தார், வருத்தப்பட்டார். என்ன பண்ணார்? இயேசு நடத்தில் வந்தாரா, போய் அவரே முடிவை ஏற்றுக்கொண்டார். இதுதான் அவங்க வந்து வாய்ப்பை கொடுத்தும் பின்தங்கி போனவர்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ ரெண்டு பிரிவினரை பார்த்தோம். இந்த ரெண்டு பிரிவினரில் எந்த பிரிவினரில் நம்ம இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஒரு அடையாளமும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? அற்புதத்தை பார்த்தாதான், தோமா சொன்னார்ல, அவருடைய விழாவில் நான் கை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொன்னார். யார் சொன்னார்? தோமா தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இயேசுவோட தானே இருந்தார் அந்த சீடர், இயேசுவோட தானே போனார். இயேசு செஞ்ச எல்லா அற்புதத்தையும் பார்த்தார்ல, அடையாளத்தையும் பார்த்தார்ல. அப்புறம் ஏன் மறித்ததுக்கப்புறம் நாங்கள் உங்கள் விழாவில் கை போட்டு பார்த்தா தான் நான் உங்களை நம்புவேன்னு சொன்னார். அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருக்கோம். அந்த பிரிவினரில் தான் நம்ம இருக்கோம். இயேசு கூடவே நம்ம இருக்கோம். இயேசு நம்ம கூடவே இருக்கார். நம்ம எதையாவது கேட்குறோம், அதை உடனடியாக அவர் செய்யலை, நமக்கு என்ன செஞ்சிருது? கோபம் வந்துடுது, நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிருது. நம்ம என்ன பண்ணிடறோம்? பின்தங்கி போகிறதற்கு ஒரு வாய்ப்பை நம்மளாகவே உருவாக்கி கொள்கிறோம் என்பதை பார்க்கிறோம். சரி, விசுவாசத்து வந்தவங்களாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிட்டு வந்தவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க? பேசுங்க, நீங்கள் பேசுனாதான் சேர்ந்து பேசலாம், இந்த பாடம் நல்லாயிருக்கும். இப்போ விசுவாசத்தில் வந்தவங்க ஏன் பின்தங்கி போகலை? எதனால் பின்தங்கி போகலை? என்னெல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு? முதல்ல இயேசு கிறிஸ்து வந்து 100% நம்பினாங்க. அதே போல் அவர் கண்டிக்கும் போது உணர்ந்தார்கள். அப்படிதானே? ஒரு தப்பை வந்து ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது அதை நம்ம என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். கரெக்டு தானே? ஆண்டவர் வந்து ஒரு மனிதர் மூலமாகவோ ஆவியானவர் மூலமாக நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, அந்த தவறை விட்டு வெளியே வந்து நம்ம என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்தணும், ஆண்டவர்களுக்காக சரிப்படுத்தணும். அடுத்த காரியம் என்னான்னு பார்க்குறோம். நம்ம தயக்கமே இல்லாமல் அவரை ஏற்றுக்கொள்வது, அப்படி தானே? அடுத்து தங்களுக்கு விருப்பம் இல்லாததை செய்தாலும் தயக்கமின்றி அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அது எனக்கு விருப்பமே இல்லை, நான் ஒன்று நினச்சி அது ஒன்று நடக்குது, நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, நான் நினச்சது வேறு,
ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே கொண்டு வருது வேறு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காகவே அதை வச்சுருப்பார், நம்ம என்ன செய்வோம், அதை புறக்கணிச்சிருவோம், அப்படி தானே, அது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால். ஆனால் அந்த விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்வாங்களாம், ஆண்டவர் ஏதாவது நன்மைக்கு தான் வச்சுருப்பாருன்னு அதை தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய விசுவாசிகளாக இருக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். இயேசுவிடம் வருவார்கள் எப்போதுமே, கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டினாலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காட்டினாலும் சரி, நான் வறுமையில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, எனக்கு யார் தேவை, இயேசுவானவர் தேவை, நான் அவரை விட்டு நான் எங்கே செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையோடு இருப்பார்கள். அடுத்து அவரை விட்டு ஓடி போகவே மாட்டாங்க. சீடர்கள் எப்போ ஓடி போனாங்க, பேதுரு எப்போ ஓடி போனார், உங்கள் கூடவே இருப்பேன்னு சொன்னார், நீங்கள் எனக்கு வந்து அந்த உயிர் போகிற நிலைமை வந்தால் கூட நான் இருப்பேன் அப்படின்னார். ஆனால் அவர் தான் முதல்ல ஓடிப்போனார்கள். விசுவாசத்தில் குறைவாக காணப்பட்டார் பேதுரு. அப்படிப்பட்ட குறைவு நம்மிடத்தில் இருக்கக்கூடாதான் நமக்கு ஒரு எச்சரிப்பை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஓடமாட்டார்கள், அவரை விட்டு ஓடமாட்டார்கள். அவர்தாமே அவர்கள் மீது பிரகாசிக்கிற ஒளி. என்கிட்ட வறுமை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை எப்போதும் பிரகாசம் இருக்கும். ஏனென்றால் இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார், என் குடும்பத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் அவர் காரணகராக ஒரு பொறுப்பு உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான மின்னுவதற்கு அது ஒரு சாட்சியாக இருக்குது என்பதை பார்க்கிறோம். நம்புவதால் தேவ பிள்ளைகளாக ஆகிறோம். கடைசியாக நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகவே எப்போதுமே இருக்கிறோம். ஆனால் என்ன தான் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்து முடிவோடு நீங்கள் நிற்கும்போது உங்களை ஒருவரும் தொடவே முடியாது. அப்படி தானே இயேசுவானார் அப்படி தானே சொல்கிறாரு, என்னை தொடகிறவன் கண்மணியை கூட தொடவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக மற்றவர்கள் நம்மளை தாக்குவதற்கோ அல்லது நம்மளை பேசுவதற்கோ நம்மளை வந்து இழிவாக எண்ணுவதற்கோ எதைக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இந்த கூட்டத்தில், இந்த பிரிவினரிடத்தில் பிரிவினராக நாம் இருக்கிறோமா என்பதை இப்பொழுது நாம் யோசித்து பார்ப்போம். அடுத்த பிரிவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாறாத அவிசுவாசிகள் பொதுவாக இயேசுவிடம் அள்ளுக்கே நிற்பார்கள். எப்படி நிற்பாங்க, பரிசேய சதிசெல்லாம் எப்படி நின்னாங்க, நாங்கள் சொன்னது தான் சரி, ஓய்வுனால நீங்கள் எதுக்கு சோகப்படுத்துனீங்க, ஓய்வுனால உண்டாகினவர் தான் அங்கே நின்றுட்டுருக்கார், உலகத்தை படைத்தவர் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார், பரிசெய சதி செய்கிற உண்டாக்குனவரும் அங்கே நின்றுக்கிட்டு தான் இருந்தார். அவர்கிட்டே போய் நீங்கள் ஓய் நல்லா சுகப்படுத்துகிறீங்க, நீங்கள் மேசியா என்று சொல்லுகிறீங்க, நீங்கள் மேசியா இல்லை, நீங்கள் மனிதராகத்தான் இருக்கிறீங்க, மனிதராகத்தான் செயல்படுறீங்க அப்படின்னு மல்லுக்கு அவங்ககிட்ட என்ன செய்தார்கள், எதிர்த்து நின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒளியை விட இருளை தான் அதிகமாக விரும்பினார்கள். என்ன ஒரு பரிதாபம் பார்த்தீங்களா, ஒளியை விட இருளை தான். ஒரு சிலரை பார்த்துருக்கீங்களா, இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு தான் ஒரு பாவம், எல்லா லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருட்டுக்குள்ளேயே உட்காந்து தனிமை காண்பா, பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் அப்படி இருப்பான். இவர்கள் வாழ்க்கை என்ற ஒளியை விரும்பாமல் வாழ்க்கையில் இருளில் தான் உட்காரணும்னு அடம்பிடிச்சாங்க. அப்படி தானே, அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை, இருளை தான் விரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள சங்கடப்பட்டார்கள். அந்த நேரத்தில் சரி ஏற்றுக்கொள்வோன்னு நினச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் பாரம்பரியங்களை உடைப்பதராக எண்ணினாங்க. பாரம்பரியம், நம்ம பாரம்பரியம் என்னெல்லாம் செஞ்சுட்டு வரோமோ அதற்கு எதிர்மாறாக இவர் செய்கிறாரு அப்படின்னு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை அவர்களுக்காகவே நினைத்து கொண்டு இருந்தார்கள். கடைசியாக அவரது ஒளி தங்களை அளந்து தங்களை நியாய தீர்ப்புக்கு பதிலாக அவரை என்ன செய்து விட்டார்கள், நியாயந்திருக்க துணிந்தார்கள். அப்படி தானே கேட்டாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க, அப்படி தானே, நீங்கள் மேசியா இல்லைன்னு சொன்னாங்க, அப்படி தானே, அவரவே நியாயந்தீர்த்தார்கள், அவர்களுக்கு அவருக்கே கற்றுக் கொடுத்தார்கள், அவருக்கே கற்றுக் கொடுத்தார்கள், அவரே நியாயந்தீர்த்தார்கள், எல்லாம் பண்ணினார்கள். கடைசியாக அவர்கள் ஒளியை விரும்பவில்லை, இருளைத்தான் விரும்பினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பாடம் மிக அருமையான பாடம். இரண்டு பிரிவினை பற்றி, நம்பிக்கை, அவநம்பிக்கை. நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா, என்றைக்காவது விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கோமா, இல்லை சோர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கா, அந்த நேரத்திலலாம் நம்ம என்ன செய்வோம், அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு சோர்ந்து போன ஒரு விசுவாசம் நம்மளிடத்துல வருகிறது, ச்சே ஆண்டவரை நான் எவ்வளவு நம்பியிருந்தேன், கடைசி நேரத்தில் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாருன்னு எத்தனையோ முறை, எத்தனையோ தடவை நம்ம ஆண்டவரை திட்டியிருக்கோமா,
சங்கடப்படுத்தியிருக்கோமா? ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுன்னு கடைசி நிமிஷத்தில் கூட நம்மளை ஒருபோதும் இயேசுவானவர் நம்மளை ஒருபோதும் விடமாட்டார். ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஆமாம், விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, இயேசுவானவரை எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. பிசாசு கூட விசுவாசித்து நடுங்கியது என்று சொல்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக என் வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை எப்படி மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன், அந்த விசுவாசத்தை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன். மனசுக்குள்ளே நான் விசுவாசிக்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆ, ஆண்டவர் தருவர், முயற்சி பண்ணாமலே ஆண்டவர் தருவாரா, ஆண்டவர் தருவார், செய்வர், பண்ணுவர், கொடுப்பர் அப்படின்னு விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வாழ்க்கை நடைமுறையில் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அதை மற்றவர்களுக்கு நான் எப்படி அதை என்ன செய்கிறேன், வெளிப்படுத்துகிறேன். அந்த விசுவாசத்தை பார்த்து அவர்கள் என்ன செய்யணும், இயேசுவினிடத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக நம்மளிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்க்கிறோம். முதல் பிரிவினர் தங்களுடைய வாழ்க்கையை விட்டே வந்தார்கள். அப்படிதானே, வாழ்க்கையை விட்டே வந்தார்கள். சீடர்கள் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு போட்டபடியே வந்தார்கள். மீன் பிடிக்கிற இடத்துல இருந்தாங்க, அந்த வேலையில் இருந்தாங்க, இந்த வேலை எல்லாத்தையும் போட்டபடி யாருக்கு பின்னதாக வந்தார்கள், இயேசுவினிடத்தில் வந்தார். நிக்கதோமு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உள்ளே வந்தார். கிணற்று அருகே நின்ற ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையை அப்படி அபட்டமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அப்படியே ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தார். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏனென்றால் என் வாழ்க்கையை அறிந்த இயேசுவானவருக்கு என் வாழ்க்கையை இனிமேல் அவருக்கு தான் என் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று அர்ப்பணித்தார். அப்படிதானே, அருமையான ஒரு ஸ்திரீ. எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக நம்ம பார்க்கிறோம். இவர்களாம் எல்லாவற்றையும் விட்டு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் பின்னதாக இயேசுவானுக்கு பின்னதாக போனார். நம் வாழ்க்கையில் இயேசுவுக்காக என்ன செய்கிறோம், நம்முடைய விசுவாசத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது பிரிவினரை போல் அல்லாமல் இயேசுவோடு நான் உங்களை நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வந்தேன், அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு சொன்னாங்களே, எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லாதபடிக்கு, எவ்வளோதான் ஆண்டவர் நம்முடைய ஒரு அற்புதத்தை அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில் காட்டினோம், அதை நம்பாதபடிக்கு அதை அனுபவிச்சுட்டு திரும்பவுமாக இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம், மறுதளிக்கிறாது இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், இயேசுவினிடத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இயேசுவை மேசியாவென அறிவுபூர்வமாக அறிந்திருப்பதை விட அவர் மேல் உள்ள விசுவாசத்தை எவ்வாறெல்லாம் வாழ்ந்து காட்டுகிறீர்கள், நான் சொன்ன மாதிரி தான், எப்படியெல்லாம் அவருடைய மேலே விசுவாசத்தை வச்சுருக்கோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதற்காக இயேசு நம்மளை எடுத்து அதிகமாக பயன்படுத்துவார். ஏனென்றால் இயேசுவின் கையில் இருக்கிற பாத்திரம் நான், மண்பாண்டம் நான், அவர் எப்படி விரும்பணும்னு ஆசைப்படுறாரோ அதற்கேற்ற போல நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிவது ஏன் முக்கியமானது, யாராவது மத்தேயு 7:21-23 வாசிங்க, ஒரு அருமையான வசனம். மத்தேயு 7:21-23 வரைக்கும் வாசி. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் ஆமாம் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே அதில் பிரவேசிப்பில்லை. முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, கத்தாவே கத்தாவே, என்னுடைய நாமத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என் நாமத்தை சொல்லுகிறவர்களாக இருந்தால் அது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். என் நாமத்தை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், விசுவாசித்து மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவது வசனத்தை பாருங்கள், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அற்புதம் அடையாளம் மட்டும் மற்றவங்களுக்கு செஞ்சால் போதுமா, என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்க வாழ்க்கையில் இயேசுவானவர் தலையிடணும் அப்படிதானே, அவர் அந்த அற்புதத்தை செய்யணும், அப்படி ஜபம் பண்ணக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டோமா, சும்மா வாயளவில் பரிசெயர்கள் சதிசெயர்கள் மாதிரி கத்தாவே கத்தாவே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை சோர்ந்து போகாத படிக்க, விசுவாசத்தில் சோர்ந்து போகாத, இன்னும் உறுதியாக
நிலைக்கிறவரால் நிலைத்திருக்கும்படி அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அடுத்த பாடத்து கடைசியாக மீண்டும் மீண்டும் வருகிற கருத்து. இங்கே யோவான் 17 வந்து இயேசுவானவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பிதாவே, வேலை வந்தது. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எந்த விஷயத்தை சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து. ஆமாம், மரணத்தை குறித்து சொல்கிறார். மரணத்தின் மூலமாக யார் மகிமைப்பட போகிறார்? இயேசுவானவர் மகிமைப்பட போகிறாரு. அந்த மகிமையை யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? தேவன் கொடுக்க வேண்டும் என்பதை நினைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, இதுக்கு முன்னதாக படித்த பாடம்லாம் உலக சம்பந்தப்பட்டது, மனிதர்கள் சம்பந்தப்பட்டது என்பதை பார்த்தோம். இப்போ கடைசியாக யார் மரிக்க போகிறா? நமக்காக மரிக்க போகிறது யார்? சிலுவையில் இயேசுவானவர் மரிக்க போகிறார் என்பதை பார்க்கிறோம். முதலாக சொன்னாங்க, வார்த்தை என்பது ஒரு நபர் அல்ல, ஒரு பொருள் தான் அப்படின்னு சொன்னாங்க, அப்படி தானே? ஆனால் அந்த வார்த்தை எதற்காக வந்தது, எப்படிப்பட்டதாக இருந்தது, இப்போ நமக்கு என்னாக செய்ய போகுது, அதுதான் பார்க்க போகிறோம், அப்படி தானே? சரி, அவர் மரணத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் தேவகுமாரன், பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர். முன்பு இல்லாமல் இருந்து பின்பு உண்டான அனைத்துமே இயேசுவின் மூலமாக மட்டுமே வந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்பதை இங்கே சொல்லுகிறார். மனிதர்களிடமிருந்து கணம் பெறுவதை யோவான் மகிமை என்று சொல்லுகிறார். ஒன்று, மகிமை என்றால் பிரகாசம், மாட்சிமை, புகழ், கணம் என்று அர்த்தம் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரை துதித்தல், கனப்படுத்துதல், மேன்மைப்படுத்துதல், மகிமைப்படுத்துதல் என்பதை என்ன செய்கிறோம்? மகிமை மூலமாக நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது மனிதர்கள் மூலமாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்கு முதலாவதாக இயேசுவானவர் பிதாவினிடத்தில் தேவனை, உம்முடைய வேலை வந்துவிட்டது, இப்போ நீர் என்ன செய்ய வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் யோவான் மனிதர்கள் தேவனை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். மனித கண்ணோட்டத்தின் இயேசு வியாகுலத்தோடு, புறக்கணித்தலோடு, ஒரு குற்றவாளியாக பலவீன நிலையில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மத்தேயு மார்க்கு புத்தகம் வந்து வலியுறுத்துகிறது. இந்த பக்கத்தை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மரணத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் லூக்காவும் யோவானும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் சிலுவையின் மகிமையின் பக்கத்தை லூக்கா, யோவான் புத்தகங்கள் சொல்லுகிறார். அதாவது ரட்சிப்பும் இரக்கமும் எங்கிருந்து வெளிப்படுகிறது? சிலுவையிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம், அவர் மரணத்தின் மூலமாக. அது மாத்திரமல்ல, அங்கே தேவகுமாரன் தம்மை பிதாவிடம் ஒப்படைக்கிறார். எத்தகைய ஒரு முரண்பாடு! தேவனுடைய மிகப்பெரிய மகிமை அவரது மிகப்பெரிய அவமானத்தில் வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதாவது உலகத்தாரின் பாவத்தை தம்மில் அவர் சுமந்து கொண்டார். இப்போ நல்லா புரியுதா ஏன் அவர் வந்து இந்த மகிமையை கேட்டார்? எனக்கு இப்போ புகழ் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எல்லாரும் என்னை புகழ்ந்து பாராட்டணும் அப்படின்னா ஒரு செயலை வந்து நான் சிறப்பாக செய்யணும். ஆனால் அது என் சுயநலத்தோடு இருக்கும், அப்படிதானே? மற்றவர்களுக்காக இல்லை. ஒரு சிலர் மற்றவர்களுக்காக சேர்ந்து செய்வாங்க, அது ஒரு பாராட்டுக்குரியதாக பார்க்கிறேன். ஆனால் என் சுயநலத்தோடு நான் செய்யும் பொழுது அது எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், அனைவரும் என்னை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைப்பேன். ஆனால் இயேசுவானவர் ஏன் நினைக்கிறாரு, ஏன் கேட்குறாரு? ஆண்டவரே, என்னை மகிமைப்படுத்துங்க, உங்களுடைய வேலை வந்துருச்சு. ஏன் கேட்குறாரு? ஏனென்றால் அவர் மூலியமாகத்தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டுமது தேவனுடைய திட்டமாக இருந்தது என்பதை பார்க்கும். அவர் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு ஒருபோதும் கிடையாது, கிடைக்கவும் செய்யாது. அது மாத்திரமல்ல, இரக்கத்தோட ஒரு ரட்சிப்பான பார்வை எங்கிருந்து கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். இயேசுனிடத்தில் பார்க்குறோம், அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து இயேசுக்கு பக்கத்தில் 2 கல்லர்கள் நின்னாங்க, அப்படிதானே? அப்போ அவர் வந்து வேதனையோட ஒரு கல்லைன்னு சொல்கிறார். ஐயோ, இவர் ஒரு பாவும் செய்யவில்லை, நம்ம கூட தப்பு செஞ்சுட்டு வந்து சிலுவையில் மறிச்சிட்ருக்கோம், ஆனால் அவர் ஒரு பாவம் செய்யாமல் இங்கே வந்து நிற்கும்போது அந்த ஒருத்தர் ஒன்று சொல்ல, அவர் சொன்ன உடனே ஆண்டவரே இன்னைக்கு என்னை நினைத்து கொள்வீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே பதில் கொடுக்குற அந்த ஒரு இரக்கம் பார்த்தீங்களா, ஒரு கனிவான பார்வை, ஒரு இருதயத்தை ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை,
உண்டாக்கியது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலுவை இல்லாமல் நமக்கு ஒருபோதும் ரட்சிப்பு கிடைக்காதுங்க. எப்படினாலும் எங்கே வேணாலும் நம்ம போய் ரட்சிப்பை வாங்கவும் முடியாது, பாவ மன்னிப்பை வாங்கவும் முடியாது. அப்படி என்றால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மரிப்பது நமக்கு அவசியமாக இருக்குது என்பதை தேவன் உணர்ந்தபடினாலே ஒரு பெரிய திட்டத்தை, இயேசுவானவர் ஆதியிலே இருக்கும் பொழுதே இந்த திட்டத்தை நமக்காக தீட்டினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலுவையிலே நமக்காக இயேசு மரித்தார். அவரை நாம் மகிமை படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்பதை பார்க்கிறோம். பாவத்திலிருந்து நம்மை இரட்சிப்பதற்கு தேவனே சிலுவையில் தொங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதை பற்றி யோசிங்கள். பாவம் உண்மையில் எவ்வளவு மோசமானது, ரொம்ப கடுமையான மோசமானது பாவம். இந்த பாவம் ரொம்ப மோசமாக இருக்கிறனால தானா நம்ம தேவனுக்கும் நமக்கு ஒரு பிரிவினை வந்தது. ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட போது ஆதாம் ஏவாள் தேவனுடைய சஞ்சரித்தார்கள். தேவன் அவர்களோட அனுதினமும் பேசினார், உறவாடினார், வந்து பார்த்தார், எல்லாம் செய்தார். எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டுருது. அவங்களால பார்க்க முடியல, தேவனை பார்க்க முடியவில்லை. அப்போ அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு தேவன் யோசிக்கும் பொழுது தான் தேவன் ஒரு அருமையான திட்டத்தை நமக்காக உண்டாக்கினார். இப்பொழுது நாம் தேவனிடத்தில் பேசுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மகிமை யாரை போய் சேரும், இயேசு கிறிஸ்துக்கு தான். ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்றால் நமக்காகவே மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காகவே மரித்தார். அதனால் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரே இயேசுவானவர் யார் தான், நம்முடைய தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம் என்பதை இதில் அச்சம் இல்லை என்பதை பார்க்கிறோம். சரி, இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுவானவரை வார்த்தை என்று எல்லாரும் சொல்லும் பொழுது யோவான் வார்த்தை என்று குறிப்பிட்டார். அவர் வார்த்தையல்ல ஒரு நபர் என்று யோவான் ஆணித்தரமாக கூறினார் என்பதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சத்திலே வந்தது. அந்த மாம்சத்தில் வந்த இயேசுவானவர் என்னெல்லாம் நமக்கு செய்தார், தேவனை எப்படி வெளிப்படுத்தினார். நான் வார்த்தை அல்ல, தேவனுடைய குமாரன் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். எப்பொழுது தேவனுடைய சிலுவையில் மறிக்கும் பொழுது, கடைசியாக சிலுவையில் மறிக்கும் பொழுது தேவனுடைய குமாரன் நான் ஒருவரே என்பதை அவர் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலுவை மரணம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் இங்கே அழகாக என்ன செல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை பாடத்திலே நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். புத்தி கட்டாத அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி அந்த அன்பை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா, முடியவே இல்லை. அது எப்படிப்பட்ட அன்பு, மகத்துவமான அன்பு என்பதை பார்க்கிறோம். பாவி இந்த அன்பை பார்க்கும்போது அவன் இருதயத்தை நொறுக்குகிறது, அவன் மனதில் தாக்கத்தை உண்டாக்குகிறது, அவன் ஆத்மாவை நொறுகுண்ட போக வைக்கிறது. சரியானதை செய்ய வேண்டும் என்கிற மெய்யான ஆசையுடன் எப்பதெல்லாம் மக்கள் தங்களை சீர்திருத்த முயற்சிக்கிறார்களோ அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை அவர்களை அதை நோக்கி என்ன செய்கிறது, இழுக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இயேசுவானவர் அன்பு என்னை ஆளுகை செய்யுதென்றால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எந்தெந்த விஷயம் மூலம்லாம் வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, முதலாவதாக நான் இருண்ட வாழ்க்கையில் இருக்கிறானா அப்படின்னு யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கா, அதற்கு எப்படிப்பட்ட ஒளி தேவைப்படுகிறது. டியூப்லைட்டை கொண்டு வந்து இருதயத்தில் மாட்ட முடியாது, அது வெளிச்சம் எனக்கு அது தர முடியாது. அப்படியே தந்தாலும் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுவது கிடையாது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒளி எனக்கு தேவை? இயேசுவானவரே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி என் இருதயத்தை ஆளுகை செய்தால் என் வாழ்க்கைக்கு பிரகாசம் கொடுத்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இயேசுவானவர் என் இருண்ட வாழ்க்கையை தன்னுடைய ஒளியின் மூலமாக மாற்றினார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் ஒருபோது நான் சோர்ந்து போகாதபடிக்கு நிலை நிற்பதற்கு தேவனுடைய பலன் எனக்கு தேவைப்படுகிறது. நாமும் மனிதர்கள் தான், பலவீனமான பாண்டங்கள் தான். எப்பொழுது வேணுமென்றால் விசுவாசத்தில் நான் சோர்ந்து போகக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நடத்துவார், கைவிட மாட்டார், மரண பரியந்தம் நம்மை
வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து ஓடுவோமானால் அந்த வாழ்க்கையை கண்டு மற்றவர்களும் அவருடைய விசுவாசத்தில் வருவதற்கு நாம் ஒரு ஏவுகணையாக இருப்பது தேவனை எடுத்து என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவருடைய மகிமையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். எதுக்கு பாத்திரராக இருக்கிறார்? துதிக்கு பாத்திரராக இருக்கார். என் மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை அவரை துதிக்க வேண்டும். சகலத்தையும் அவரின் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது கிருபையை நம்மளால் தாங்குகிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் துதிக்க வேண்டும். துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். துதிக்கு சரியான நபர் நம்முடைய இயேசுவானவர் தான். ஏனென்றால் மனிதர்களை காட்டிலும் இயேசுவானவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அவரை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாக, ஏனென்றால் துதிக்கு பாத்திரராகிய நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் கனத்துக்குரியவர். நம்முடைய கணத்தை அவருக்கு எப்பொழுதும் செலுத்த வேண்டும். இயேசுவானவர் கூடிய கணத்தை அனுதனமும் கொடுக்க வேண்டும். அவரை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனை எப்பொழுது இயேசுவானவர்லாம் கணத்துக்குரியவராக பார்த்தாரோ அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கணத்துக்குரியவராக அவரை மதிக்க வேண்டும், கணத்தை கொடுக்க வேண்டும். அவர் மேன்மையானவர், சகலத்தின் மேலும் மேன்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் மேன்மையானவர். அப்படிப்பட்ட மேன்மையானவரை நாம் பார்க்கும் பொழுது நம்மை அவர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் என்பதை பார்க்கிறோம். அவர் மகிமையானவர். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். எப்பொழுது? சிலுவையிலே மகிமைப்படுத்தினார். நாம் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவர் மகிமையை அசட்டை செய்யாதபடிக்கு உணர்ந்தவர்களாக, அந்த மகிமையை உணர்ந்தவர்களாக நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் மூலமாக ரட்சிப்படைந்திருக்கிற நாம் அவருடைய சிலுவையை மகிமையை என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். நல்ல ஒரு பாடத்தை இந்த வாரத்தில் படித்தோம். வார்த்தை அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறும். அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். நிச்சயமாக அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடத்தை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக செய்யப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கண மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக மனத்தாங்க நல்ல தகப்பனே. ஆமென்.